வணக்கம் மக்களே, நீங்கள் பாய் வேறு லெவலில் கோழியில் தவா ஃப்ரை செய்ய கொடுத்தாருங்க. சுவை அப்படி நாக்கில் தாண்டம் ஆடுது. இந்த சுவை உங்களுக்கு வேணுமானா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த மசாலா போட்டோம், என்னென்ன பொருளை போட்டோன்றது தெளிவாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மாஸ்டர் சொல்லு தம்பி, அடுப்பு பத்த வச்சாச்சு. ஆமா, இப்ப என்ன பண்ண போறோம்? கோழி ஈரல் தவா கறி செய்ய போறோம். கோழி ஈரல் தவா கறியா? ஆமா தம்பி. தம்பி சீக்கிரம் வைப்பா, பசி. என்ன சேர்த்துக்கலாம் மாஸ்டர்? சொல்லு தம்பி. என்ன சூடாயிச்சு மாஸ்டர்? என்ன போடலாம் அடுத்தது? கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். போடுங்க போடுங்க. பரபரம் பொரிக்கிறாம் பாரு. அடுத்தது கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். போடு தம்பி. சொல்லு தம்பி. எத்தனையோ ஹோட்டல பாத்துக்கிறாய், தவா கறி செய்த. சரி தம்பி. இன்னைக்கு வந்து நீ ஈரல செய்து தர போற. சரி, ஓகே. வேற லெவல் டேஸ்ட்ல ஏறி கொடு. சரி தம்பி. வெங்காயம் வந்து கண்ணாடி பாதை வந்துச்சு. கறியப்பில சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வீடு மிக்ஸ் பண்ணுங்க மாஸ்டர். மாஸ்டர் சொல்லு, தக்காளி விக்கிற வேலைக்கு? ஆமா, மூணே மூணு தக்காளி எடுத்துருக்கா. போதும் தம்பி. போதுமானதா? போதும் போதும் தம்பி. மாஸ்டர் சொல்லு தம்பி, பச்சை மிளகா எத்தனை சேர்க்கணுங்க? ஒரு ஏழுல இருந்து எட்டு பச்சை மிளகா சேர்த்தலாம் தம்பி. எட்டு பச்சை மிளகா. ஓகே தம்பி. ஓகே மாஸ்டர். இப்ப தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஆமா தம்பி. இந்த டைம்ல என்ன சேர்க்கணும்? ஈரல் சேர்த்துக்கலாம். ஈரல் சேர்த்துக்கலாம். ஆமா தம்பி. விக்ரம் அண்ணா சேர்த்தலாமா? சேர்த்தலாம். அப்படியே பரட்டு பாய். துளுப்பு சேர்த்துலாமா? ஓகே ஓகே சேர்த்துக்கலாம். ஒரு 20 கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பாய் சொல்லு தம்பி, இப்போ நம்மளுக்கு அந்த கிரேவி வர ஆரம்பிச்சிச்சு பாய். கிரேவி வர ஆரம்பிச்சிச்சா? நீங்க ஆளுக்கு ஒரு கரண்டி எடுத்ததுனால மாஸ்டர் ஒரு பாரு, பெரிய கரண்டி எடுத்து யூஸ் பண்ணுகிறாரு. அங்க பாரு, ஏய் ஒரு மாஸ்டர் கிடைக்கிறதுல கரண்டி. என்ன பாய்? ஆமா தம்பி, கரண்டி கையில எடுத்துப்போற. அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணு மாஸ்டர். எண்ணெய் மேலே கறியாப்பில் போட்டோம். இப்போ வந்து கறி மேலே கொஞ்சம் கறியாப்பில் சேர்த்துக்கலாம். அப்படியா மாஸ்டர்? ஆமாம் சேர்த்துடலாம். எதுக்காக கறி மேலே போடுறோம்? டேஸ்ட்டு வர்றதுக்காக. ஆ, வாசனை தூக்கி கொடுக்குமா? ஆமாம். மிக்ஸ் பண்ணுங்கள். வெறும் மிளகாய் தூள், தக்காளி, இஞ்சி பூண்டு வீடு தாங்க, வேறு எதுவுமே கிடையாதுங்க. கரம் மசாலா கிடையாது, மிளகு சீரகம் கிடையாது, எதுவுமே இல்லைங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. வேறு லெவல் மாஸ்டர் நீங்கள். சரி தம்பி. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டலாமா? போட்டு இறக்கலாம் தம்பி. போட்டு இறக்கலாம்ல? ஓகே. சூடாக சாப்பிட வேண்டியதுதான். கல்லி போட்டு தம்பி. விக்ரம் மாஸ்டர் கோழி ஈரலில் தவா கறி. கோழி ஈரல் தவா கறி சூப்பராக செய்து கொடுத்துருக்காரு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிவிடுவோம். சரியா? வேற லெவலுக்கு. காரம், உப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு. சமையல் பொறுத்தவரையும் உப்பு அதிகமாக போட்டால் கம்மி பண்ண முடியாது. எப்படி மாஸ்டர் கரெக்டாக போட்டிருக்கீங்க? அப்படியே ஸ்கேலில் அழிச்சு அள்ள போட்ட மாதிரி. அதாவது ஒரு பொருளுக்கு வந்து ஒரு டைம் போடும்போது அதே கணக்கு வச்சு போட்டோன்னு வச்சுக்கோ. ஆ, எதுவுமே ஆகாது. எதுவுமே தப்பாது. தப்பாது, குறி தப்பாது. எந்த பொருளுக்கு எப்படி உப்பு போடணும், எப்படி மிளகாத்தூள் போடணும், டேட்டா பேஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அந்த பேஸுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு போட்டு விட்டுருவேன். அவ்வளோதான். மக்களை இதே போல் நீங்களும் ஈரில் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்து கீழே கமெண்ட்ல எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.